வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறனால 12 ராசிக்காரர்கள் கிடைக்கப்பெற வேண்டிய அதிர்ஷ்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வென்று விடுவதற்கு சமமாக வந்து கருதுறாங்க. இவர் ஒருவர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தினமும் வந்து அவங்களுடைய அன்றாட வேலைகள் வந்து செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே வந்து இருக்காது. அந்த காலத்தில் வந்து இந்த ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இருந்ததுக்கு காரணம் வந்து அவங்க வந்து அதிகாலையிலே வந்து எழுவது ரீசன் தான். இன்று வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே வந்து நேரம் கழித்து தான் வந்து எந்திரிக்கிறாங்க. வாழ்க்கையின் மனிதன் ஏதாச்சும் வந்து சாதிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஏதோ வந்து பிறந்துட்டோம், ஏதோ வாழ்கிறோம் என்று நினைத்தால் அவர்களால் வந்து எதையும் வந்து சாதிக்க முடியாமலே போயிடும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுவது தேவாதி தேவர்களும் அத்தனை தெய்வர்களும் வந்து அருளும் நமக்கு கிடைக்க செய்யும். உண்மையிலே வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து தூய்மையான காற்றும் இறை அருளும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் வந்து நிறைந்து வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து எழுந்து வீட்டை விட்டு வந்து வெளியில் வந்து நின்று பார்த்தால் தெரியும் அவ்வளவு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்குள் வந்து தானாகவே வந்து பெருக்கும். இன்று வந்து நிச்சயமாக வந்து எதையும் வந்து சாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு கூட நமக்கு வரும். நல்ல எண்ணங்களும் வந்து இறை நம்பிக்கையும் வந்து நமக்கு அதிகமாகும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழும் 12 ராசிக்காரர்களும் வந்து என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ மேஷம் சிம்மம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வந்து அதிகாலையிலே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிச்சு விலைக்கேற்றினால் வந்து உங்களுக்கு குலதெய்வ ஆஷ்டியவாதம் எப்போதும் உங்களுடனே வந்து இருக்கும். அறிவாற்றல் மிகுந்த குழந்தைகளும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் வந்து வாய்க்கும். ரிஷபம் கன்னி மகர ராசியில் பிறந்தவர்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் வந்து உண்டாகும். வீடு வாசல் வாங்கும் ஆசை உள்ளவர்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து எந்திரிச்சு பழங்குங்க. இப்பேற்பேட்ட மன அழுத்தமும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் வந்து எழுவதனால உடனே வந்து தீந்துரும். மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதனால உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே வந்து இருக்காது. மனதில் ஒரு விதமான அமைதி வந்து குடிக்கொள்ளும். இப்படிப்பட்ட கோவக்காரர் சாந்தமாக வந்து மாறிடுவாங்க. கணவன் மனைவிக்குள் வந்து பிரச்சனைகள் வந்து தீரும். பிரிவு வரை வந்து சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து ஒன்று வந்து இணைவாங்க இந்த கணவன் மனைவி. நினைத்தது வந்து நடக்கும், தொட்டதெல்லாம் வந்து தொடங்கும் இந்த மூணு ராசிக்காரர்கள் மிதுனம் துலாம் கும்பம். அடுத்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விலக்கேற்றனால சகல சௌபாக்கியங்களும் வந்து கிடைக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வந்து தொழில் வந்து தொடங்க நினைப்பவர்கள் அதிகாலையிலேயே வந்து எந்திரிச்சு பழக்கமாக்கி வந்து கொள்ளணும். இதனால் இந்த ராசிக்காரர்கள் அனைத்திலும் வந்து வெற்றி வந்து பெறுவாங்க. முதல் 6 லக்னக்காரர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிச்சு இந்த விநாயகருக்கு வந்து விலக்கேற்று பசும்பால் நெய்வேத்தியம் வந்து வச்சு வழிபட்டாங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கி செல்வ வளம் வந்து பெருக்கும். அடுத்த 6 லக்னக்காரர்கள் ராசி இதிலேயே வந்து லக்னமும் நான் சொல்கிறேன். அடுத்த 6 லக்னக்காரர்கள் வந்து இந்த விநாயகர் இதே மாதிரி விலைக்கேற்றி தேங்காய் வைத்து வழிபட்டாங்கன்னா இந்த மாதிரி அனைத்து தடைகளும் வந்து தகர்ந்து செல்வ வளம் வந்து கொளிக்கும்னு சொல்லிட்டு ஐதீகம். இந்த மாதிரி வந்து நம்ம ரிஷிகளும் முனிகளும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து எந்திரிச்சு நல்ல நினைவாற்றல் வந்து பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த ராசிக்காரர்கள் கிடைக்கும் யோகங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். Thanks for watching this video.